ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா கேபிஎன்ஜிபி ஓடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பியோடைய மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கிராமப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா ஆயிரரூபா வந்து இருப்பு தொகை இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாதம் மாதம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஜிஎஸ்டோடு சேர்த்து எடுப்பாங்க இதே கொஞ்சம் நகர்ப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரூபா கண்டிப்பாக அவங்களுடைய கணக்கில் இருந்தாகணும் இதே கொஞ்சம் பெரிய நகரமாக இருந்துச்சு அப்படின்னா மூவாயிரூபா கண்டிப்பாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து முன்னாடி இல்லை இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்க அதனால் வந்து பெரும்பாலும் மக்கள் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா கீழே குறையாமல் அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்பவே அந்த வைக்க தொகை இல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் வந்து அந்த மாதிரி முப்பத்தஞ்சி நாற்பது அப்படியே பிடிச்சி பிடிச்சி அதுவே ஒரு கோடி கணக்கில் அவங்களுக்கு நல்ல லாபம் வந்துச்சு எனமோ தெரியல திடீர்னு வந்து அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இனிமேல் வந்து எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் வந்து அந்த மாதிரி இருப்பு தொகை வைக்க தேவையில்லை நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கணக்கு அப்படியே தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தலைவர் ரஜினீஷ்குமார் தான் இந்த தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தி ஒரு வாடிக்கையாளர் வந்து இது மூலம் வந்து பயனிடுவாங்க அதனால் வாடிக்கையாளர் இது மூலம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது நமக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னால் வந்து நானும் ஒரு எஸ்பிஐ யூஸர் தான் வேறு எந்த பேங்க்லேயும் வச்சுக்கிறது இல்லை இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்